அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்து பரோட்டா. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி, பரோட்டா 4, இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சுக்கிறோம் கையில். அப்படி குட்டி குட்டியாக பிச்சுக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி கத்தியில் வெங்காயம் கட் பண்ணுற மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பரோட்டா எப்படி செய்கிறது வீடியோ நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், பார்த்துக்கோங்க. சிக்கன் இந்த மாதிரி குழம்புல இருக்க சிக்கன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்துக்கிறோம். கொஞ்சம் சிக்கன் குழம்போடு எடுத்துக்கிறோம். இல்லை, இது இல்லைனாலும் பரவாயில்ல. சிக்கன் குழம்பு, சிக்கன் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, சும்மாவும் செஞ்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம், சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சு, தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு உப்பு போட்டு வதக்கிக்கிறோம். சிக்கன் குழம்பு சிக்கன் இல்லைன்னா இந்த வெங்காயம் தக்காளியோட அளவு கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கிறணும். நல்லா மூடி போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்மளோட ஸ்பெஷல் இஞ்சி பூண்டு மசாலா போட்டுக்கிறோம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தயிர் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். நம்ம 4 பரோட்டா எடுத்து வச்சுருக்கோம், அதுக்கு 2 முட்டை ஊற்றிக்கிறோம். அந்த சிக்கன் குழம்பு இல்லைன்னா கொஞ்சம் கறி மசாலாத்தூள் போட்டு கொதிக்க வச்சுக்கிறோம். இந்த வெங்காயம் தக்காளி வதக்கும் போது அதுக்கப்புறமா முட்டை ஊற்றி கிண்டிக்கிறோம். நம்மக்கிட்ட இப்போ சிக்கன் குழம்பு இருக்கிறதுனால அந்த பிச்சை சிக்கன் குழம்பு எல்லாம் சேர்த்து ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையும் பரோட்டாவையும் பிச்சு போட்டுக்கிறோம். அதில் இது மதுரை ஸ்டைல் முட்டை பரோட்டா. மதுரை உள்ள என்டர் ஆன உடனேயே இந்த கொத்துற சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு தோசைக்கல்லில் போட்டு நல்லா கொத்துவாங்க, அந்த சவுண்டு கேட்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி கொத்தி எடுத்தோன்னே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான கொத்து பரோட்டா ரெடி. அஸ்ஸலாமு அலைக்கும்.